Hi, hello friends, welcome to TN for Tech Tamil channel. எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல இருந்தும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் 24/7 பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதர் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய எம்பினை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. என்னுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் 80 ரூபாய் இருக்குது. ஃபோன்பே அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டு பேங்க் யூபிஐ ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன பேங்க்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா பேங்க்குமே இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சர்ச் பாக்ஸில் இந்தியா போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ண உடனே இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் டிஸ்பிளே ஆகும். இந்த பேங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இதில் டைரெக்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணக்கூடாது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் நம்பரினுடைய ஆரம்பத்தில் 0 இருந்தது அப்படின்னா அந்த 0 கண்டிப்பாக என்டர் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் உள்ள 0 என்டர் பண்ணாமல் டைரெக்டாக அக்கௌண்ட் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு தான் ஆகும். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அகைன் சேம் அக்கௌண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அவங்களுடைய நேமை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் நிக் நேம் ஆப்ஷனல் தான். நீங்கள் என்டர் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய நேம் எந்த பேங்க்கோ அந்த பேங்கினுடைய நேமே இதில் கொடுத்துருப்பாங்க, ஐபிஓஎஸ். அடுத்து என்டர் அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட் அ மெசேஜ் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஏதாவது என்டர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. அடுத்து எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷனான யூபிஐ பின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ பின்னாக நீங்கள் என்ன நம்பர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அடுத்து இதில் வியூ டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பேமெண்ட்க்கான டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணலாம். அதற்காக உங்களுடைய மொபைலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, 580 ரூபாய். ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது 80 ரூபாய் தான் இருந்தது. இப்போ நான் 500 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கப்புறம் டோட்டல் பேலன்ஸ் 580 ரூபாய் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் உடனே இதில் க்ரெடிட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வியூ ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரெண்டாவது அக்கௌண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 510 ரூபாய். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஐபிபிபி சேவிங் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிஓஎஸ்பி ஸ்வைப் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃப்ரம் அக்கௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்.
அதனுடைய நம்பர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டிங் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சேவிங் அக்கௌண்ட், அதனுடைய பேலன்ஸையும் வியூ பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். நான் இதில் 500 ருபீஸ் என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் காலம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் டூ அக்கௌண்ட் ரிமார்க்ஸ் காலம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அகைன் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அத்தாண்டிகேட் வித் ஓடிபி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும், அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், எந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே அமௌண்ட், சென்டிங் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டினுடைய நேம், அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் கோ டு ஹோம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருச்சாங்கிறத செக் பண்ணலாம். வியூ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் POSB போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் வியூ பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 1010 ரூபாய். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டான 500 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க்கில் இருந்தும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.